Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளான बर्थडे सेलिब्रेशन vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்லே ஏன் போற? ஏன்னா இங்கே குணாவோட बर्थडे. குணாவோட बर्थडे எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க இங்க பசங்க. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் வெளியில போய் நாங்க சமைக்கணும் ஒரு vlog தான் இன்னைக்கு. என்னப்பா? நான் குளிச்சி டெக்கரேஷன் பண்ணுவா. வெளியில வந்து டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கான். வெளிய போறீங்களா? எதுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். பாப்பாவோட பர்த்டே vlog தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கு ஒரு 4 கிலோ வந்து பிரிஞ்சி செஞ்சுட்டு இருக்கோம். வெளியில இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம். காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க பிரிஞ்சிக்காக. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண முடியல. இந்த கோவிட்னால கொஞ்சம் பயப்படுறாங்க வீட்டில் என் தங்கச்சி பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுக்காக. அதனால் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிரிஞ்சிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க ஆனியன்லாம் நல்லா கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எங்கள் அம்மா அரிசி வந்து அளந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரிஞ்சி போட்டுட்டு யூனிட் ரைஸ் அளந்துட்டுருக்காங்க. பிரிஞ்சி போட்டு ஸ்வீட் ஒன்று வச்சு எல்லாருக்கும் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் சமைச்சிட்ருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தான் பாய் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி வந்து பாய் செய்கிறாரு. ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு குணமித்ரனுக்கு தான் பர்த்டேவா? இப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரா பாப்பா? பெரிய கவர் எடுக்கிறாரு. ஏய் முகத்தை காட்டுடா, பட்டெல்லாம் போட்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. பிரிஞ்சிக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் கணக்குக்கு ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணது போட்டாச்சு. ஆக்சுவலாக அவர் கட் பண்ணுற ஸ்டைலே பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணுறதும் நாங்கள் யூஸ் பண்ண அதே கத்தியை யூஸ் பண்ணுறாரு. எங்களுக்கு தான் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ரொம்ப டக்கு டக்குன்னு 1 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி அங்கே வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிட்டோம். அவர் சில மசாலா ஆட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக சொல்லணுன்னா கல் உப்பு போடுறாங்க. அதுதான் வந்து அது ஃப்ளேவரே கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணது நான் சொன்ன மாதிரி பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறாங்க. கல்லுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குழக்குழப்பு தன்மை வந்துடும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் கல்லுப்பு போட்டால், சீக்கிரமாக வதங்கிடும்ன்றாங்க. கையளவு தாங்க, நம்மளை மாதிரி அளந்தெல்லாம் போட்டது கிடையாது. இஞ்சி பூண்டை வாரி போட்டார் ஒரு 3 கையளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணார். பிரியாணி மசாலா ஆட் பண்ணார். வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணார். இப்போ காய்கறியெல்லாம் போட்டாச்சு. தண்ணி பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோடனே எண்ணெய் தனியாக எண்ணெய் தனியாக அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டாச்சு. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு தண்ணியும் கலந்தாச்சு. ஒன்று ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஊறிச்சு அரிசி. அதனால் ஒரு கிளாஸுக்கு 1 கிளாஸ்ன்ற அளவே போதும்னு சொல்லிட்டு ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணுறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கலரே சேர்க்கல, ஆனால் செம்மையாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அதுதான் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. கல்லுப்பு தாங்க மெயினே இதில் போடுறதவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஃபைனலாக கலர் வந்து கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அதை அரிசி நல்லாவே ஊறி இருந்ததுனால அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே 7 நிமிஷத்துலேயே வெந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மூடியாச்சு. மூடிட்டு அந்த டக்குன்னு என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு தேவையான கல்லுப்பும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக தம் போட்டாங்கங்க. 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தம்லேயே வந்து அது நல்லாவே வெந்துடும் சொல்லியாச்சு. ஃபைனலாக தான் அவங்க வந்து அந்த கலரே ஆட் பண்ணுறாங்க. நம்ம இன்பிட்வீனில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அவங்க அதெல்லாம் ஆட் பண்ணுறதில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸ்மெல்லுன்னு கிடையாது, பார்க்கறதுக்கு அந்த ரைஸ் கூட உடையவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் செய்ய போகிறோம் யோசிச்சோம், திடீர்னு வந்து அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்ங்க, அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக பிரிஞ்சு வந்து முடிஞ்சிச்சு. கேசரி பார்த்தீங்கன்னா பாய் எப்படி செய்கிறாருன்றது தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. ஸோ எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டால்டா ஆட் பண்ணிட்டாங்க. டால்டா வந்து என்றைக்காச்சும் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரியும் ட்ரை கிரேப்ஸையும் பொறிச்சு எடுத்துடுறாங்க. முந்திரி வந்து நல்லா டக்குன்னு ரோஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸ் அதனால் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறாங்க. ஏன்னா ஹீட்டில் வந்து ரொம்பவே கருகிடும்ன்றதுனால அதுலேயே வந்து தண்ணியும் ஆட் பண்ணிடுறாங்க. அது கூட ஒரு 4 ஏலக்காவும் 4 கிராமும் ஆட் பண்ணியாச்சு. சொன்னால் நம்பவே மாட்டிங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதுலேயும் ஆட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும், அது கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து அதை அடி பிடிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கலரி விட்டுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ரோஸ்டட் ரவையை லைட்டாக வறுத்து எடுத்து அதை ஆட் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணியாச்சு, கலரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, பைனாப்பிள் கலர். ஃபைனலாக நெய் ஆட் பண்ணி முடிச்சிடுறாங்க. பைனாப்பிள் எசன்ஸும் ஒரு 1/2 ஸ்பூனை விட ரொம்பவே குறைவாக ஆட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளியில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கும் சொல்லிவிட்டு, அதனால் ஒரு 20 பார்சல் போட்டாங்க. பார்சல் தான் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. பேப்பர் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ பார்சலும் போட்டாச்சு, தயிர் பச்சடியும் பார்சல் போட்டாங்க, அதே போல் ஸ்வீட்டையும் பார்சல் போட்டாங்க. இது எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி போயிட்டு. ஆக்சுவலாக பார்சல் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாங்க வயசானவங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பர்த்டேக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பின்னால் வந்து என் சிஸ்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக என் தங்கச்சி பாப்பா இது குணமித்ரன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டதுனால ரெட் கலர்லேயே கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Mitran. Happy birthday. Mitran, sitting here. Yeah. இதாங்க செலிப்ரேஷன் போச்சு. பாப்பா கூட பயங்கர அவனுக்கு கொஞ்சம் கோல்டு வேறு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகிட்டார். அவர் ரொம்ப அழுது, ரொம்ப அட்டகாசம் பண்ணி கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ கூட கொஞ்சம் கூட எடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் சரி ரொம்ப கஷ்டப்பட்டவனா இன்னொரு நாள் எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. எங்களுக்குள்ளவே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இவங்கெல்லாம். இவங்க பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் இது பார்த்திங்கன்னா மச்சனன், அது என் பெரிய பையன், சின்ன பையன், இவர் வந்து கடைசி பையன். எங்கள் மாமியார் நாத்தனா என்னோடய ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காரு, தம்பி உட்காந்துட்ருக்காரு, மாமி அம்மா தங்கச்சி இவங்கெல்லாம் தான் இருந்தோம். நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இவங்க தான் எங்கள் மாமியார் நாத்தனார் என் சிஸ்டர் மச்சனன் குழந்தையோடு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேமிலி. இவங்க குட்டி பாப்பா இவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி. ஸோ இதை வந்து வ்ளாகாக போகணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டோம். ரொம்ப நாளாக வ்ளாக் போடுறதே இல்லை நாங்கள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வ்ளாக், எங்களோட ஹாப்பியஸ்ட் வ்ளாகாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய பாப்பா, என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் முடியுது, பர்த்டே செலிப்ரேஷனும் முடிஞ்சுது. எல்லாம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கேக்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்காங்க குட்டீஸ்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ளாக் தாங்க. நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி தான் ரொம்பவே சிம்பிளாக டக்கு டக்குன்னு போட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோவிட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் பர்த்டேவை வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ண முடியல எங்களால். யார் வேணாலும் குழந்தைய தூக்குவாங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோம், ஐயோ ஏதாச்சும் நடக்குமா, நார்மலாக அவனுக்கு கோவிட் வந்தாலும் நமக்கு பயம் வந்துடும். எங்கள் வீட்டில் ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து வீட்டில் இருக்கவங்களை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது வந்து எல்லாமே நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல, இல்லாதவங்க கொஞ்சமாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் ஒரு நல்ல எண்ணம் தான், இதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.